நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானிய உள்விவகார செயலரை கொந்தளிக்க வைத்த சம்பவத்தில் புதிய திருப்பம். பிரித்தானியாவில் 11 வயது சிறுமியினை கொடூரமாக தாக்கிய எக்ஸல் பூலினாயின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிறுமியினை தாக்கிய எக்ஸல் பூலினாயின் உரிமையாளர் 60 வயது நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த நபரை நிபந்தனைகளுடன் விடுவித்ததாகவும் கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் வங்கி கட்டணங்கள் அதிகரிப்பு. சுவிட்சர்லாந்தில் வங்கி கட்டணங்கள் 6.8% அதிகரித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் சுவிட்சர்லாந்தில் நிதி சேவைகள் வழங்கும் நிறுவனங்கள் கட்டணங்களை உயர்த்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. பணவீக்கத்தின் அடிப்படையில் இவ்வாறு கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சுவிட்சர்லாந்தில் பணவீக்கம் சிறிதளவு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் புனித போரை ஆதரிப்பதாக வடகொரிய அதிபர் அறிவிப்பு. மேற்குலகமுடனான ரஷ்யாவின் புனித போரை ஆதரிப்பதாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார். வடகொரியாவிலிருந்து ரயில் பயணமாக ரஷ்யா வந்தடைந்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு பிரிமோஸ்கி கிராய் ரயில் நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் வடகொரியா தலைவர்கள் இருதரப்பு உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பலமான அணுவாயுதங்கள் குறித்த வடகொரியாவின் அறிவிப்பு உக்ரைனுக்கு பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா வடகொரியா இடையே ஆயுத ஒப்பந்தம். அமெரிக்கா எச்சரிக்கை. வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஆயுத ஒப்பந்தம் போடப்பட்டால் இரு நாடுகள் மீதும் கூடுதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா பெருந்தொற்றின் போது அந்நாட்டின் எல்லைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே ஆயுத ஒப்பந்தங்கள் நடைபெற்றிருக்க கூடும் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்தே அமெரிக்கா இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் ஜனவரி 1 முதல் புதிய விதி அறிமுகம். சுவிட்சர்லாந்தில் 2024 ஜனவரி 1 முதல் புதிதாக கட்டப்படும் வீடுகளின் கூரைகளில் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் தகடுகளை கட்டாயம் பொருத்த வேண்டுமெனும் விதி அறிமுகம் செய்யப்படவுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சூரிய சக்தி மூலம் மின்சார தயாரிப்பை அதிகப்படுத்த அரசு தீவிரமாக திட்டமிட்டுள்ளது. அதற்காக புதிய விதிகள் அறிமுகம் செய்யப்படவுள்ளது. கஞ்சா பாவனையில் பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகளில் முதலிடம். கஞ்சா எனும் போதைப்பொருள் உலகில் அதிகரித்து வரும் நிலையில் ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸ் முதலிடத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி பிரான்சில் வாழும் மக்களில் 45% வாழ்க்கையில் ஒருமுறையேனும் தாங்கள் கஞ்சாவை பாவித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். டென்மார்க்கில் எதிர்மறை வட்டி வீதங்கள் தொடர்பில் எச்சரிக்கை. டென்மார்க்கில் எதிர்மறை வட்டி வீதங்கள் தொடர்பாக நுகர்வோர் கண்காணிப்பு அமைப்பு வங்கி மீது வழக்கு தொடர்ந்துள்ளது. டென்மார்க்கின் நுகர்வோர் குறை தீர்ப்பாளன் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் அனுமதியின்றி வட்டி வீதங்களை வசூலித்ததை அடுத்து நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்ல உள்ளதாகவும் ஆம்ஸ்மேன் இன்று அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.